மலேசியாவில் கோவிட் நோயினால் ஏற்படும் மரண எண்ணிக்கை பதிவு கடந்த சில நாட்களாக 3 இலக்கமாக பதிவாகி வருகிறது. இந்நிலையில் கோவிட் நோயினால் மரணமடைந்த சிலரின் நல்லுடல் கோரப்படாமல் இருப்பதும் வேதனை அளிக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு கைஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் இந்தியர் சமூக நலன் மரண சகாய இயக்கம் கோரப்படாத அந்த நல் உடல்களுக்கு இறுதிச் சடங்கு செய்யும் நட்பணியில் ஈடுபட தொடங்கியிருக்கிறது. கைஸ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது முதல் ஸ்லாங்கூர் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசாங்க மருத்துவமனைகளிலும் குறைந்தபட்சம் 3 மாத காலம் வரை கோரப்படாமல் இருக்கும் நல் உடல்களை மருத்துவமனையின் துணையுடன் மீட்டு அதற்கு இறுதிச் சடங்கு செய்து வந்ததாக கைஸ் இயக்கத்தின் தலைவர் தத்துஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தர்மன் தெரிவித்திருக்கிறார். இதுவரை இயற்கையாக மரணமடைந்த 45 நல் உடல்களுக்கு ஈமக்காரியம் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், இன்று தொடங்கி கோவிட் தொற்றால் மரணமடைந்து மருத்துவமனையில் கோரப்படாமல் இருக்கும் சடலங்களையும் மீட்டு இறுதிச் சடங்கு செய்ய போவதாக கூறினார். இன்னைக்கு வந்து நாங்கள் அது முதல் தடவை வந்து கோவிட் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் சொன்னபடி எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி அவங்களோட முறைகள்லாம் வச்சு நாங்கள் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அடக்கணவனால் நாங்கள் வந்து எரிச்சிருக்கிறோம். சிற்பாங்கிமா ஷாலாமிலிருந்து நாங்கள் வந்து சிற்பாங்கிமா சுடுகாட்டில் எடுத்தாந்து அடக்கம் எரிச்சிருக்கிறோம். அந்த பிரேதத்தை இதை முதல் தடவை எங்களுக்கு முதல் அனுபவங்கள் இந்த என்ன சொல்லுவாங்க கோவிட்டோட இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இறுதிச் சடங்கு செய்யும் போது இயக்கத்தைச் சேர்ந்த 10 உறுப்பினர்கள் வரை கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கி வந்தனர். ஆனால் இம்முறை கோவிட் நோயினால் மரணம் அடைபவர்களின் நல்லுடல் என்பதால் இறுதிச் சடங்கு செய்வதற்காக 2 மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக அவர் கூறினார். ஆண்டுதோறும் அரசாங்கத்திடமிருந்து குறைந்த அளவிலான மானியமே கிடைப்பதால் பொதுமக்கள் மற்றும் நல்வுள்ளம் படைத்தவர்களின் உதவியையும் தட்சிணாமூர்த்தி நாடுகிறார். யாராச்சும் இந்த இயக்கத்துக்கு உதவி செய்யாதுன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு நிறைய பிரீதங்கள் இது மாதிரி கூறப்பட சடலங்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்குது. நாங்கள் சுலைமு மாநிலத்தில் முதல் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 5 வருடத்துக்கு காலமாக எங்கள் இயக்கத்தில் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 10 மெம்பர் இருக்கிறோம். வெளி மெம்பர் வந்து நிறைய 50 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவசியம் மெம்பருங்க அவங்களாம் அந்த உதவியோடு வச்சு தான் அந்த இயக்கத்தை தொடர்ந்து இது வரைக்கும் 5 காலமாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனிடையே ஸ்லாங்கூர் மாநிலத்தின் மருத்துவமனைகளில் இதுபோன்று கோரப்படாமல் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டிருக்கும் சடலங்கள் பற்றி சுழியம் 1776649333 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் அதை முறையாக மீட்க தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இச்சேவையுடன் சேர்த்து அண்மையில் வசதி குறைந்த 300 பேருக்கு கைஸ் இயக்கம் உதவி பொருட்களையும் வழங்கியுள்ளது.